நான் தமிழ் மக்களுக்கானவன் தமிழர்களுக்கானவன் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்நாளில் நிவர்த்தி செஞ்சுட்டாரா எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு தமிழன் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களா? ஆட்சிக்கு வருவதற்காக தான் தமிழன் என்றோ தான் வந்து வேறொரு மொழியை சேர்ந்தவன் என்றோ எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்குமே சொல்லவே இல்லை. உதயசூரியன் சின்னத்தை எம்ஜிஆர் அவர்கள் சக்கரவர்த்தி திருமோகன் படத்திலேயே பயன்படுத்தியிருப்பார். ஆக எம்ஜிஆரால் திமுக வளர்ந்ததா, திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தாரா என்று கேட்டால் எம்ஜிஆரால் திமுக வளர்ந்தது என்றுதான் நான் கூறுவேன். கருப்பு சிவப்பு ஜவ்வை கட்டினால் அது திமுக கடிகாரம், மூன்று கலர்களே கட்டினால் அது காங்கிரஸ் கடிகாரம். ஆனால் திமுக கடிகாரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் வாட்சி. அரசியல் எப்போதுமே கனவுகளும் கணக்குகளும் நிறைந்தது. அவ்வளோ பெரிய அரசியல் மேதை கலைஞர், பெரிய சாணக்கியர், அவரது கணக்கே தவறாகி இருக்கிறது. இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகிய போது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக இந்திரா காந்தி எடுத்த முயற்சி என்கிற விமர்சனம் 72 காலகட்டத்திலே வைக்கப்பட்டது. இந்திரா காந்தியும் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தார், அவரது பேர் NSV சித்தன். அது வந்து 4 முனை போட்டி, நிறைய பேர் அதை மறைக்கிறார்கள். சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து கூட்டம், நாங்களாம் அங்கே நிற்கிறோம். திமுக இணையத்துக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே பிரஸ் மீட்ல அட்டன் பண்ணி ஆவா இணைய போறோம் நாங்க. ஆனால் 40 வருஷமாக ஒரு கிராம நிர்வாக முறைங்கிற அந்த சிஸ்டத்துக்கு வித்திட்டு காட்டியது வந்து நிச்சயமாக எம்ஜிஆர். திமுக சார்பு பத்திரிகைகள் ஒரு 60-70 பத்திரிகை வந்திருக்கும். திராவிட இயக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்பது பத்திரிகை படிக்கும் பழக்கம். ஆக மொத்தத்தில் திமுக என்பது படித்தவர்களின் கட்சி, இளைஞர்களின் கட்சிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒரு 70 வருடத்துக்கு முந்தி இருந்துச்சு. இப்போ 70 வயசு ஆயிடுச்சு. அப்போ 70 வருஷம் ஆன பிறகு சாலையெல்லாம் அவசர அவசரமாக கட்டி டக்குன்னு ரூமுக்குள்ளே போயிட்டோம். கதவெல்லாம் தட்டாமல் அவர் இருக்க ரூமுக்குள்ளே போயிட்டோம். அவர் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். எங்களை பார்த்தோம்னா ஒரு கடுமையான கோபம், கண்ணா பின்னான்னு திட்டி வெளியில் அனுப்பிட்டார். எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தவங்க எம்ஜிஆர் வந்து வருமான வரி கட்ட சிரமப்படுறாருன்னு சொல்லி 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் எம்ஜிஆர் ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. ஜெயலலிதா ஆட்சி மட்டும் நடந்திருந்தால் இவர்கள் அத்தனை பேர். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை தராசாம் பார்வையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது நிகழ்வில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜனவரி 17 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பிறந்தநாள். அவர் பிறந்தநாள் மட்டுமில்லாமல் அவர் பிறந்தநாளை ஒட்டி அதிமுகவினுடைய வளர்ச்சி, அதிமுக இன்றும் ஆளுங்கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உணர்ந்தவர், அதை வெளிப்படையாக விமர்சனமாக இருந்தாலும் பாராட்டாக இருந்தாலும் பேசியவர், எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றங்களில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை திகழ்ந்தவர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திரு தராசாம் அவர்கள் தான். அவர்கிட்ட எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், ரசிகர்களை மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரசிகர்கள் ஏன் சொன்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னுமே இருந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். கண்டிப்பாக. இப்போ நான் முன்னோரில் சொன்னது போலவே இந்த நேர்காணலை வந்து ஒரு வரலாறு சார்ந்த நேர்காணலாக மட்டுமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க மக்கள். இப்படி சொல்லிட்டாங்களே எம்ஜிஆர், எம்ஜிஆர் எப்படி கடந்து வந்தார் அப்படின்னு. ஸோ நான் வந்து எம்ஜிஆரோட ஓப்பனிங்லேருந்தே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரோட பிறப்பின் அடிப்படையில் எம்ஜிஆர் ஒரு மலையாளி. ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிறது போலவே இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை மதிக்கிறாங்க, போற்றுக்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும், எம்ஜிஆர் ஒரு மலையாளி அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. இதை முத முதல் சட்டசபையில் தமிழ்நாட்டை தமிழாக தமிழ் மகன் தான் ஆளுநரும் ஐயா கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அது குறிப்பிட்டது வெளிப்படை எம்ஜிஆர் அவர்கள் தான், உங்களுக்கே தெரியும். மலையாளிங்கிற பிம்பத்தை உடச்சி நான் தமிழ் மக்களுக்கானவன் தமிழர்களுக்கானவன் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்நாளில் நிவர்த்தி செஞ்சுட்டாரா எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு தமிழன் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களா? இல்லை, அவர் தமிழர் தான் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியும். எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனால் கண்டியில் தான் பிறந்தார். அவருடைய பிறப்பு வந்து வேற. அதாவது ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம் என்றால் அன்றைய பிரிட்டிஷ் ராஜதானி
ஒரிசாவிலிருந்து இன்றைய தமிழ்நாடு வரைக்குமான ஒரு பெரிய நிலப்பரப்பு. ஓகே, இந்த நிலப்பரப்பிலே வந்து இன்றைய கொங்கு நாடு அன்றைய மலபார் வரைக்கும் இருந்தது. இங்கு இருக்கின்ற மன்றாடியார் என்று சொல்லப்படுபவர்கள் அங்கு வந்து அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த வழித்தோன்றல் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஆனா கோபால மேனன் அப்படிங்கிற ஒரு பின் ஒட்டு இருக்கு. மேனன் என்கிற அந்த பின் ஒட்டிலுமே வந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் இருக்கிறார்கள். இது நான் சொல்லவில்லை. இது வந்து கோவை செழியன் என்கிற கவுண்டர் இனத்தின் மிக பிரபலமான ஐக்கானவர், அவர் வந்து கூறியது. இது குறித்த ஒரு ஆராய்ச்சி நூலும் வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் கவுண்டர் என்கிற ஒரு ஆராய்ச்சி நூல், அவர் புலவர் ராசு என்பவர் எழுதி, நான் அண்ணா தாய் பத்திரிகைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது அதிலே தொடராக வெளியிட்டோம். அது அதற்கு அணிந்துரை எழுதியது வந்து கோவை செழியன் அவர்கள். அதாவது மதராஸ் ராஜதானியிலே இன்றைய மலபார் பகுதியிலே இருந்த மன்றாடியார் என்கிற அந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் இன்றைக்கு கோவையிலே வாழ்கிறார்கள். உதாரணமாக நமது சேர நாடு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியா இல்லையா? ஒரு பகுதி தான் இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் தானே. அப்படி என்றால் வந்து எம்ஜிஆர் எப்படி தமிழர் அல்லாமல் போவார்? அது போக எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் நாம் வந்து இந்த தமிழர் தமிழ் பேசுவோர் என்கிற அந்த சிமிழுக்குள் அடைக்க முடியாது. காலகட்டம் வேறு. 1940களிலே 35களிலே நடந்ததை இப்போது ஒப்பிட்டு பேசுவது என்பது ஒரு அறியாமை. அரசியல் ரீதியாக பேசலாமே தவிர மக்கள் வந்து ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் வந்து செய்ய முடியாது. உதாரணமாக ரஜினிகாந்த் மராட்டியர் என்று சொல்கிறார்களே, அதில் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் தஞ்சாவூரிலே சரஸ்வதி நூலகம் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு புஸ்தக நிலையத்திலே பழைய ஏட்டு சூடிகளிலிருந்து எல்லாமே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதை ஸ்தாபித்தவர்கள் மராட்டியர்கள். மராட்டிய மன்னர்களின் வரலாறு இன்றைக்கும் தஞ்சை பகுதியில் இருக்கிறது. எங்கள் கிராமத்தில் கூட வந்து ஒரு பெரிய மடம் இருக்கிறது. அதுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், கதிர்காமம் வரைக்கும் நிலம் இருக்கிறது. அதை வந்து அதை அந்த நிலங்களையெல்லாம் நன்கொடையாக கொடுத்தது மராட்டிய மன்னர்கள். ஒரு அங்கே இருக்கிற ஒரு சாமியாருக்கு நன்கொடையாக கொடுத்து இதெல்லாம் அவங்க நடந்து ஒரு 400-500 வருடம் இருக்கும். இது தஞ்சாவூர் பகுதியில் எங்கு போய் பார்த்தாலும் வந்து மராட்டிய எச்சங்கள் இருக்கும். தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவரான ஜானகிராமன் எழுத்துக்களை படித்தீர்கள் என்றால் மராட்டிய கலாச்சாரம் எப்படி வந்து வந்தது என்று சொல்லியிருப்பார். மதுரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பல கலாச்சாரங்களின் ஊருக்கு கல்லன். மதுரை என்பது நம்ம தமிழ் மண்ணுக்கான ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அங்கு வந்து சௌராஷ்டிர மொழி பேசுபவர்கள் எப்படி குடியேறினார்கள், நாயக்கர்கள் ஆட்சிகள் எப்படி இருந்தது. திருநெல்வேலி பகுதிக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-18% பேர் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு தமிழகம் என்று சொல்கின்ற பகுதி வந்து எல்லா மொழிகளுக்குமே எப்போதுமே அடைக்கலம் கொடுத்து வந்தது, எல்லா நாகரிகங்களுக்கும் எப்போதுமே அடைக்கலம் கொடுத்து வந்தது. எனவே தான் இந்த எம்ஜிஆர் மலையாளி என்கிற அன்றைய திமுக பிரச்சாரம் வந்து எடுபடவே இல்லை. இல்லை, அதை உடச்சி என்னோட கேள்வி என்னன்னா, அதை உடச்சி நான் தமிழ் மக்களுக்கானவர் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே ஒரு தீர்மானமாக சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிட்டார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக எம்ஜிஆர் வந்து இவர்கள் மலையாளி என்று சொன்ன அந்த பிரச்சாரத்திற்கு பதிலே சொல்லவில்லை. நான் சொல்கிற இந்த கட்டுரை தொடர் கூட 77 அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 80 ஒட்டித்தான் வந்து வெளிவந்ததே தவிர, ஆட்சிக்கு வருவதற்காக தான் தமிழன் என்றோ தான் வந்து வேறொரு மொழியை சேர்ந்தவன் என்றோ எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்குமே சொல்லவே இல்லை. அவருடைய நாணியன் பிறந்தன் 2 வந்திருக்கிறது. இந்த 2 படித்து பார்த்தீர்கள் என்றால் இதற்கான முழு விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஆனந்தவுடன் பத்திரிகையிலே அந்த காலத்தில் வெளிவந்த கட்டுரை தொடர், 65 காலகட்டத்தில் வெளிவந்த கட்டுரை தொடர். இதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலிருந்து அவர் வந்தார். தமிழ் சினிமா என்பது ஆந்திராவிலே இருப்பவர்களின் அவர்களது ஆளுமைக்கு கீழும் இன்றைய மலையாள நாடு அவர்களது ஆளுமைக்கு கீழும் இருந்த ஒரு உலகம். அதில் வந்து பல மொழி பேசுபவர்கள் அதில் இருந்தார்கள். எல்லா மொழி பேசுபவர்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாரும் இருந்தார்கள். சரோஜா தேவி கன்னடத்து பைங்கிளி எங்கள் காலத்தில் வந்து மிகப்பெரிய கதாநாயகி, இப்படி எல்லோருமே இருந்தார்கள். எனவேதான் அந்த வாதம் எடுபடவில்லை. பொதுவாகவே வந்து நீங்கள் மதத்தாலும் மொழியாலும் பிரித்து பார்க்கிற வாதங்கள் எடுபடுவதில்லை. இனத்தாலும் பிரிச்சாலும் கண்டிப்பாக இப்போ இஸ்லாமிய இனவாதம் என்பது இன்றைக்கு எடுபடாது, அது தவறு. நாட்டை வந்து நீங்கள் பிளவுபடுத்தி வந்து அரசியல் ஆதாயம் அடையவே முடியாது. நாட்டை ஒற்றுமைப்படுத்தி தான் அடைய முடியும். அது மதவாதமாக இருந்தாலும் சரிதான், மொழிவாதமாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுபான்மை வாதமாக இருந்தாலும் சரி, அந்த வாதம் எப்போதுமே எடுபடாது. அதற்கு எம்ஜிஆர் அவர்களின் வெற்றியே வந்து ஒரு உதாரணம். சிறந்த உதாரணம் சொல்றீங்க. இப்போ எம்ஜிஆர் அவருடைய பிறப்பிலவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து முரண்பாடா சொல்லியிருந்தாலும் கூட, பிற்காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக முக்கிய ஒரு ஆளுமையாக அண்ணாவோடு இணைந்து செயல்பட்டார் எம்ஜிஆருங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அண்ணாவோடு இணைந்த எம்ஜிஆர் அவர்களை அண்ணாவோடு உடனே இருந்த
உடனே பயணித்த திரு நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், திரு ஐயா கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், கண்ணதாசன் அவர்களாக இருக்கட்டும், சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஆளுமே வளர்ந்துகிட்டு இருக்கிறார் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு முரண் ஒரு பாகுபாடு காட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு இன்றைக்கும் வரலாறுல பேசிகிட்டு இருக்காங்க. உண்மைதானா? அப்படி பார்க்க முடியாது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சியின் தீவிர அனுதாபியாகத்தான் இருந்தார். அவரே வந்து கதர் உடை அணிந்திருந்தார், கழுத்திலே உத்தராட்ச மாலை போட்டிருந்தார். அவருக்கு வந்து ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு கட்சி மீது ஈர்ப்பு இருப்பது இயற்கை. ஸோ காலம் மாறும்போது 52 காலகட்டத்திலே ஒரே நேரத்திலே நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் திமுகவில் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் ஒரு புயல் நிவாரண நிதிக்கு வந்து பணம் திரட்டி கொடுக்கும்போது ஏற்பட்ட மனத்தாங்கல் காரணமாகத்தான் சிவாஜி வந்து அதிலிருந்து ஒதுங்கினார், திமுகவிலிருந்து ஒதுங்கினார், மீண்டும் காங்கிரஸுக்கே போய் சேர்ந்து விட்டார். முக்கியமாக அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது, அதற்கு பிறகு அதில் வந்து மனசங்கடங்கள் அவருக்கு ஏற்பட்ட போது அவரது படத்தயாரிப்பாளர் நண்பர் ஒருவர் திருப்பதி நீங்கள் சென்று வாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லி திருப்பதிக்கு அவரை அழைத்து சென்றார். அழைத்து சென்ற பிறகு வந்து சிவாஜி திருப்பதி சென்று வந்ததை திருப்பதி கணேசா என்று போட்டு போஸ்டர்கள் ஓட்டினார்கள். அதற்கு காரணம் திமுக என்கிற மன வருத்தம் சிவாஜிக்கு ஏற்பட்டது. எனவே அவர் திமுகவிலிருந்து விலகினார். ரொம்ப 55-56 காலகட்ட வரலாறு. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே தொடர்ந்தார். ஆக திமுகவிலே வந்து எம்ஜிஆருக்கும் முன்னதாக கே ராமசாமி அவர்கள் இருந்தார்கள். பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் திமுகவிலே இருந்தார்கள். காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்ப்பு என்று வரும்போது அப்போது திமுக அந்த இடத்தை பிடித்து கொண்டது. ஸோ இயல்பாக வந்து எல்லாரும் ரெண்டாக பிரிந்திருந்தது போல தமிழ் கூறும் நல்லுலகிலே திரைத்துறையும் ரெண்டாக பிரிந்திருந்தது. இது போக அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி வசன சிறப்பு. வசன சிறப்பு வரும்போது கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்த வசனங்கள், அந்த வசனங்களை பேசி நடிக்கும்போது அது வந்து திரைத்துறையிலே பெரிய வெற்றிகளை குவித்தது. எனவே இயல்பாக வந்து நல்ல தமிழ் பேச அல்லது சிறந்த முறையிலே வந்து வசனங்களை எடுத்து கூற இதற்கு வந்து திமுக என்கிற ஒரு கட்சி உதவியது. ஆக அந்த வகையிலும் வந்து திரைத்துறை வந்து திமுகவின் பின்னால் அணிவகுத்தது. ஆனால் கலை உலகத்தை அரசியலுக்கு பயன்படுத்தியது என்பது காங்கிரஸ் கட்சியும் பயன்படுத்தியிருக்கிறது. பெரிய கே பி சுந்தராம்பாள் போன்ற மிகப்பெரிய பாடகிகள் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். எம் எஸ் சுப்புலட்சுமி எவ்வளோ பெரிய ஆளுமை, அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரியாக கலை உலகிலே சிறந்தவர்களை பயன்படுத்தி கொள்வது எல்லாம் இயற்கைதான். ஆனால் அவர்கள் யாரும் வந்து முதலமைச்சராக முடியவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானார். அங்கே தான் ஒரு முரண்பாடு இருக்குது. என்னென்னா உதாரணத்துக்கு நடந்த ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்க, நீங்கள் அதை தவறாக திருத்தலாம். எம்ஜிஆர் அவர்கள் எங்கிட்ட ஒரு நடிகை இருக்காங்க, ஒரு பிரபலமான நடிகை இருக்காங்க, அந்த நடிகையை நான் திமுக கட்டத்தில் இணைக்க விரும்புகிறேன், அந்த நடிகை இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு அண்ணா மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள்ட்ட கேட்டதாகவும் அதற்கு கலைஞர் மறுத்து விட்டார் என்றும், ஆனால் அந்த கூட்டத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேசி முடித்த பிறகு கூட்டமே கலைஞ்சு போயிடுச்சு, இது கலைஞருக்கும் கலைஞர் உடனேயே இருந்த பல பேருக்கும் ரொம்ப மன வருத்தமாயிடுச்சு, பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு திரை பிம்பமாக மட்டுமே இருந்தார், கருத்தியல் ரீதியான ஒரு புரட்சியாளராக இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒரு சரியான பார்வை அல்ல. காரணம் நீங்கள் எம்ஜிஆர் படங்களை தொடர்ந்து பார்த்தால் முழுமையாக திராவிட கருத்தியலையும் திமுகவின் பல்வேறு கொள்கை பிரச்சாரங்களையும் வந்து முன்னெடுத்து சென்றது எம்ஜிஆரின் படங்கள். அன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் மூலமாக கருத்து சொல்வது என்பது பாமர மக்களுக்கு போய் சேர்ந்தது. நீங்கள் பார்க்க வேண்டியது எங்களது 6வது வகுப்பு 7வது வகுப்பு காலகட்டத்தை, அதாவது 1960-63-64 வரைக்குமான காலகட்டம். பெரிய படிப்பறிவு கிடையாது, கிராமங்களுக்கு மின்சாரமே வந்து சேரவில்லை, எங்கள் ஊரிலே கூட கரண்ட் கிடையாது. நான் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும் வரை கூட எங்கள் வீட்டில் எங்களுக்கு மின்சாரம் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திரைப்படங்கள் தான் வந்து மிக எளிதாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தது. உதயசூரியன் சின்னத்தை எம்ஜிஆர் அவர்கள் சக்கரவர்த்தி திருமோகன் படத்திலேயே பயன்படுத்தியிருப்பார். அந்த படத்திலே கதாநாயகனின் பெயர் உதயசூரியன் தான். ஆனால் அப்போது திமுகவுக்கு வந்து அது அங்கீகாரம் பெற்ற சின்னம் அல்ல. திமுக வந்து 57 போட்டி போடும்போது சுயேட்சை சின்னங்களிலும் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டது. உதயசூரியனில் பெருவாரியான வெற்றி கிடைத்ததால் அதை அது நிரந்தர சின்னமாக்கியது. நிரந்தர சின்னத்திற்கு முன்பே வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதை பயன்படுத்தியிருப்பார். நாடோட்டிமன்றன் படத்தை பார்த்தீர்கள் என்றால் திமுக கொடியவே அதில் காட்டியிருப்பார், அதாவது 57. ஆக எம்ஜிஆரால் திமுக வளர்ந்ததா, திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தாரா என்று கேட்டால் எம்ஜிஆரால் திமுக வளர்ந்தது என்று தான் நான் கூறுவேன். காரணம் சாதாரண ஒரு ஜவ்வு மிட்டாய் விற்பவர்கள் கிராமத்தில் வருவார்கள் அன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கு கூட இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய நீளமான மூங்கில் களி இருக்கும், அதற்கு மேலே ஒரு பொம்மை இருக்கும்,
கீழே வந்து ஒரு வளையத்தில் கால் விரலையை வைத்து கொண்டு அந்த பொம்மையை கீழே இருந்தே அவர் வந்து ஆட்டி தட்டுவார். பெரிய ஜவ்வு சுற்றி இருப்பார்கள். இந்த ஜவ்வு மிட்டாயை எடுத்து நமது குழந்தைகள் கைகளிலே கடிகாரங்கள் கட்டி விடுவார்கள், ஓடாத கடிகாரம். அந்த கடிகாரத்தில் வந்து இரண்டு வண்ணம் உண்டு. ஒன்று கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு ஜவ்வை கட்டினால் அது திமுக கடிகாரம். மூன்று கலர்களே கட்டினால் அது காங்கிரஸ் கடிகாரம். ஆனால் திமுக கடிகாரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் வாட்ச். குழந்தைகள் வந்து எம்ஜிஆர் வாட்ச் கட்டி விடுங்கள் என்று சொல்லித்தான் வந்து அங்கே செல்வார்கள், அந்த ஜவ்வு மிட்டாய் விற்பவர்களிடம் செல்வார்கள். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், சாதாரண கிராமத்திலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜவ்வு மிட்டாய் மூலமாக கூட திமுகவின் பெயர் போய் சேர்ந்ததுக்கு காரணம் ஏது? எம்ஜிஆர் தானே, எம்ஜிஆர் தானே. இது வந்து நீங்கள் வந்து சிவாஜி வீர சிவாஜி வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு சிவாஜி தொடருக்காக மராட்டிய உள் கிராமங்களில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சிவாஜியை பற்றிய அவரது வீரதீர கதைகள், அதற்கு அங்கே பஹர் என்று பெயர், பஹர் கதைகள், நாட்டுப்புற கதைகள், இதை வந்து அவர்கள் பாடுவார்கள், நடிப்பார்கள். சிவாஜி எப்படி வந்து ஒரு யானையை எடை போட்டார் என்பதை பற்றியெல்லாம் அந்த பாடல்களிலே வரும். அம்மாவை பற்றிய பாடல்கள், அதாவது இந்த தாய்ப்பாசத்தை பெரிதளவு பயன்படுத்தியவர் எம்ஜிஆர், அதே தாய்ப்பாசத்தை பெரிதளவு பயன்படுத்தியவர் சத்ரபதி சிவாஜி. இன்றைக்கும் வந்து இந்த சிவாஜி பாடல்கள் வந்து திருமணங்களிலே பாடப்படுகின்றன. தாய் ஜீஜாபாயால் தான் சிவாஜி இவ்வளோ பெரிய உயரத்திற்கு போனார் என்பது மராட்டிய மக்களின் நம்பிக்கை. காரணம், அந்த நாட்டுப்புற பாடல்களும் இந்த பஹர் கதைகளும் அதை எடுத்துக்கொண்டு சென்றன. அதை அரசியலுக்கும் சிவாஜி பயன்படுத்தி கொண்டார். அப்போது சினிமா கிடையாது, நாடகம் இருந்தது, நாட்டுப்புற கலைகள் இருந்தன. ஸோ அதை பயன்படுத்தி கொண்டார். அதே போல எம்ஜிஆர் இங்கே திரைப்படம் வரும்போது எம்ஜிஆர் வந்து இதை பயன்படுத்திக் கொள்கிறார். அதாவது எம்ஜிஆர் படங்கள் என்று நீங்கள் எதை பார்த்தாலுமே அது வந்து நீதி கதைகள் தான். கருப்பு வெள்ளை ரெண்டே வண்ணம் தான், நடுவில் இருக்கிற சாம்பல் வண்ணமே அது கிடையாது. மனிதர்கள் வந்து சாம்பல் வண்ணத்தில் இருப்பார்கள், அதாவது நம் மனதிலே கருப்பு இருக்கும் அல்லது நம் மனதிலே வெள்ளை இருக்கும், வெள்ளையும் கருப்பு மற்ற பகுதிகளும் நம் மனதிலே இருக்கும், இதுதான் மனிதர். ஆனால் எம்ஜிஆர் படங்களிலே ரெண்டே வண்ணம் தான், ஒன்று நீதி, இன்னொன்று அநீதி. அநீதி என்றால் கருப்பு, நீதி என்றால் வெண்மை. கதாநாயகன் எப்போவுமே நீதியின் பக்கம் இருப்பான். அவன் தாயை மதிப்பான், அவன் பெண்களை மதிப்பான், அவன் வந்து புலால் உண்ண மாட்டான், அவன் மது குடிக்க மாட்டான், அவன் புகை பிடிக்க மாட்டான். இப்படி ஒரு நீதி போதனை கதைகளைத்தான் வந்து எம்ஜிஆர் படங்கள் வந்து உருவாக்கும். அதற்கேற்றவாறு படங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். குழப்படியான கதாபாத்திரமாக என்றைக்குமே எம்ஜிஆர் கதாநாயகன் இருப்பதே கிடையாது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அது தெரியும். ஆக ஒட்டுமொத்தத்திலே நீதி போதனை கூறுவதற்கான ஒரு இடமாக அந்த திரையரங்குகளை அவர் பயன்படுத்தி கொண்டார். அதே காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் திலகம், பெரிய நடிப்பாற்றல் மிக்கவர். ஆனால் அவர் எல்லா தரப்பு கதாபாத்திரங்களையும் எடுத்து நடித்திருப்பார். எம்ஜிஆர் மட்டும் அப்படி நடிக்கவே மாட்டார். ஏனென்றால் அந்த திரை பிம்பத்தை வந்து அவர் அப்படி கட்டமைத்து கொண்டார். இப்போ நீங்க இந்த விஷயத்தை வெளிப்படையாக உடச்சு சொல்லிட்டீங்க. திமுக வளர்ந்ததற்கு எம்ஜிஆர் தான் ஒரு மிக முக்கியமான காரணம் சொல்லிட்டீங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கணும், உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். நான் ஓப்பனிங் மட்டும் கொடுத்தா நீங்க எலாபரேட்டா பண்ணி சொல்லுங்க. அண்ணா அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அமெரிக்கா கிளம்புறாங்க. அப்போ விமானத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது தான் படித்து கொண்டிருந்த புத்தகம் அட்வைசர் இன் த ஹவுஸ் வந்து இங்கே கேள்விப்பட்டிருப்பேன், அதாவது இல்லத்தில் ஒரு எதிரி அப்படின்னு, அதை கிழித்து கொடுத்ததற்கான காரணம் என்ன? யாரை எதிரியாக சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் கிட்ட திரு அண்ணா அவர்கள்? பொதுவாக எல்லா கட்சிகளிலும் இருக்கின்ற உட்கட்சி பூசல் திமுகவிலும் இருந்தது. நீங்கள் கூறுகிற இந்த காலகட்டத்திற்கு முன்பே திமுகவின் மிகப்பெரிய தலைவரான ஈவேகி சம்பத் அவர்கள் வெளியேறிவிட்டார். கூடவே வந்து மிகப்பெரிய திரைக்கவிஞரான கண்ணதாசன் அவர்களும் வெளியேறிவிட்டார்கள். சம்பத் வெளியேறு கண்ணதாசன் சம்பத் வெளியேறும் போது அண்ணா எப்படி பதில் சொல்றார் என்றால், காதிலே கடுக்கன் போட்டிருந்தேன், காது சற்று புண்ணாகிவிட்டது, கடுக்கனை கலற்றி வைத்திருக்கிறேன், புண் ஆறியதும் கடுக்கன் மீண்டும் காதுக்கு வந்துவிடும். இதுதான் அண்ணா சமத்காரமாக சொன்ன பதில். ஆனால் சம்பத் திரும்பவே இல்லை, தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தார், கண்ணதாசன் அவரோடு போனார், பிறகு காங்கிரஸுக்கே போய் சேர்ந்து விட்டார்கள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அண்ணாவின் நூலிலே அவர் குறிப்பிட்ட பல விஷயங்கள் திமுகவின் உட்கட்சி பூசலை பிரதிபலிக்கின்றன. அந்த உட்கட்சி பூசல் எம்ஜிஆரால் அதிகமாகிவிடக்கூடாது என்று அண்ணா நினைத்திருக்கலாம், ஒன்று. இரண்டாவது, அண்ணா இருக்கும் வரை வந்து எம்ஜிஆருக்கு மனத்தாங்கள் இருந்தாலும் அவர் வெளிக்காட்டி கொண்டதே கிடையாது. நிச்சயமாக மனத்தாங்கள் இருந்திருக்கும், வெளிக்காட்டி கொண்டதே கிடையாது. மூன்றாவது, அண்ணா காலகட்டத்திற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் பெயரை அவரது கட்சிக்கு சூட்டும்போது அதை கடுமையாக எதிர்த்தது திமுக தான். தலைவரின் பெயரை கட்சிக்கு வைக்கலாமா என்று எதிர்த்தார்கள் அவர்கள். இது என்ன சரியான விஷயம் கிடையாது என்று கூறப்பட்டது. காரணம், எம்ஜிஆர் என்கின்ற ஒரு திரை நட்சத்திரத்தின் அந்த அரசியல் மன உறுதியை வந்து கலைஞர் அவர்கள் சரியாக கணக்கு போடவில்லை. அவர் என்ன நினைத்தார் என்றால், எம்ஜிஆரை விலக்கிவிட்டால் அவர் வந்து திரைத்துறையிலே அப்போதும் பிரபலமான நட்சத்திரம், 72
காலகட்டம். அப்போதும் வந்து அவர் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தார். வயது அதிகமான பிறகும் அவரது படங்களுக்கு தனி மவுசு இருந்தது. எனவே வந்து அவர் ஒதுங்கி விடுவார் அரசியலிலிருந்து என்பது அவரது எண்ணம். அரசியல் எப்போதுமே கனவுகளும் கணக்குகளும் நிறைந்தது. பல நேரங்களில் கணக்குகள் வந்து தவறிவிடும். அதற்கு கலைஞரின் கணக்கு தவறியது ஒரு பெரிய உதாரணம். அவ்வளோ பெரிய அரசியல் மேதை கலைஞர், பெரிய சாணக்கியர், அவரது கணக்கே தவறாகி இருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் கேட்டது, அவர் கேட்டது கணக்கு காட்ட வேண்டும் என்பதுதான். கலைஞரின் கணக்கு தவறானதும் அந்த இடம்தான். கண்ணதாசன் அவர்கள் அவரது புத்தகத்தில் எழுதியிருப்பார். இதை மிக எளிதாக தீர்த்திருக்கலாம். எப்படி என்றால், கணக்கு தானே கேட்டிருக்கிறீர்கள் பொருளாளர் என்ற முறையிலே, அது சரிதான். எல்லா கிளைக்கழகங்களும் அவரவர் கணக்கு விவரங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியிடுங்கள். அப்போ சமர்ப்பித்து முடிப்பதற்கே ஆண்டு கணக்கில் ஆகிவிடும், அதோடு இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அரசியல் திருப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் வரலாறு வந்து ஒரு தனி கணத்தை தயார் செய்கிறது. அந்த வரலாற்றின் கணக்கு நமக்கு புரியாது. பின்னால் ஒரு 20-30 வருடம் கழித்து நாம் வந்து வரலாற்றை ஆராயும் போது தான் அது நமக்கு புரியுமே தவிர, அன்றைய காலகட்டத்தில் அது புரியாது. இப்படித்தான் வந்து அந்த 72 காலகட்டத்தின் அந்த கணக்கு பிரச்சனையை துவங்கியது. கலைஞர் வந்து எப்போது அதை உணர்ந்திருப்பார் என்றால், 73 திண்டுக்கல் தேர்தலிலே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற போது உணர்ந்திருப்பார். ஏனென்றால் அப்போது வந்து காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். காமராஜருக்காக வந்து ஒரு பெரிய இளைஞர் படையும் இருந்துச்சு. அவர் வெற்றி பெற வேண்டியவர், காரணம் அவர் எதிர்கட்சி, கலைஞர் ஆளுங்கட்சி. இரண்டையும் தாண்டி எம்ஜிஆர் வெற்றி பெறுவார், அதுவும் 2,000,000 வாக்கு வித்தியாசத்தில் என்பதை கலைஞர் நினைத்திருக்க மாட்டார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், 73 காலகட்டத்துக்கு பிறகு இந்த மலையாளி என்கிற அந்த பிரச்சாரத்தை, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பிரச்சாரத்தை திமுக படிப்படியாக குறைத்து கொண்டது. 76 ஜனவரி மாதம் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. 76 முதல் 77 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பெரிய அரசியல் கட்சிகள் கிடையாது. அவரவர்கள் அவரவர்கள் பாணியிலே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியிலே வந்து அதிமுக ஜெயித்து விட்டது. அதிமுகவின் முதல் முதலமைச்சர் வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாடு கிடையாது. பாண்டிச்சேரியிலே வந்து காரைக்கால் ஒரு நண்பர் ஒருவர் அவர் முதலமைச்சர் ஆனார். அது சில நாட்கள் தான் அந்த மந்திரி சபை நீடித்தது. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எம்ஜிஆரின் வீச்சு என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திலே இருந்தது. அப்படி உண்மையாகவே வந்து எம்ஜிஆரின் வீச்சு இருந்திருந்தால் கேரளாவிலும் அவர் வந்து கட்சி துவங்கி அந்த கட்சி வெற்றிகளை குவித்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் அப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கவே இல்லை. பெயரைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொண்டார். எனக்கு தெரிந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்து கர்நாடகாவிலே வந்து பிற மாநிலம் என்கிற வகையிலே கர்நாடகாவிலே ஜெயித்து வந்தவர். மற்றபடி வந்து அந்த வீச்சை அவர் வந்து பிற மாநிலங்களுக்கு விஸ்தரிக்க விரும்பியதே கிடையாது. தமிழ்நாட்டோடு அவர் நிறுத்தி கொண்டார். இப்போது அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வர்றது, அந்த குறிப்பிட்ட எதிரியாக அப்போ யாரை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க அப்போ? இருக்கலாம். அதாவது திமுகவிலே பல எதிரிகள் இருந்திருப்பார்கள். அண்ணா முதலமைச்சர் அவர் வந்து சொல்லப்போனால் 67 எங்களது கல்லூரி காலகட்டம், 67 அண்ணா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு தானே போட்டியிருப்பார். அவர் போட்டியிட்டது தென் சென்னை எம்பி பதவிக்கு. ஆக கட்சி ஜெயிக்கும் என்றோ அல்லது அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றோ தான் முதலமைச்சர் ஆகும் என்றோ அவர் நினைக்கவில்லை. அதுபோக அந்த காலகட்டத்தின் அந்த கூட்டணி எப்படி என்றால், காங்கிரஸுக்கு எதிரான கூட்டணி. அண்ணாவை முதலமைச்சர் ஆக்குவோம் என்கிற கோஷம் எங்கள் காலத்தில் எழுப்பப்படவே இல்லை. சொல்லப்போனால் அதற்கு பிறகு, வெற்றி பெற்ற பிறகு வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும் என்று தான் அங்கு உடன்பாடு. காரணம் வந்து மூதறிஞர் ராஜாஜி அந்த கூட்டணியிலே ஒரு அங்கம். அவர் வந்து பழைய கவர்னர் ஜெனரல், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒரு இந்தியாவின் சீனியர் லீடர்களில் ஒருவர். அவரை வைத்து கொண்டு அண்ணாவை முதலமைச்சராக்குவோம் என்று எப்படி ராஜாஜி சொல்வார்? அது பெரிய முரணாக அல்லவா இருக்கும். அதே போன்ற நிலைமை இப்போதும் வரும். ரஜினிகாந்த் வந்து ஒரு கூட்டணி அமைத்தால் ரஜினியை முதலமைச்சராக்குவோம் என்று சீனியர் லீடர்கள் வரமாட்டார்கள். ஒருவேளை அந்த கூட்டணியிலே வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாமகவோ இப்படி இணைந்தால் டாக்டர் ராமதாஸ் எப்படி ரஜினியை முதலமைச்சராக்குவோம் என்று பிரச்சாரம் செய்ய முடியும்? முடியாது. ஆக அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலமைச்சர் வேட்பாளரை பின்னால் தான் முடிவு செய்வார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் பாருங்கள், அப்படித்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். கூட்டணி நகரும், ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. கூட்டணி முடிஞ்ச பிறகு, வெற்றிக்கு பிறகு வந்து அதை முடிவு செய்து கொள்வோம். உதாரணமாக கமலும் ரஜினியுமே சேர்றதா வச்சுக்கொள்வோமே, யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடியாது அல்லவா? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ மிக முக்கியமா இந்த விஷயத்துல, எம்ஜிஆர் அவர்கள் விஷயத்துல எல்லாரும் எங்க கூட ஒரு விமர்சனம் இருக்கு. நான் வெளிப்படையா உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்திரா காந்தி அவர்களால் வளர்க்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர். இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு கை பாவையாக செயல்பட்டார். அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க எமர்ஜென்சியை.
திரு எம்ஜிஆர் ஆதரிச்சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் மேலே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த காலகட்டத்தை? இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகிய போது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக இந்திரா காந்தி எடுத்த முயற்சி என்கிற விமர்சனம் 72 காலகட்டத்திலே வைக்கப்பட்டது. ஆனால் திண்டுக்கல் தேர்தல் 73 கட்சி ஆரம்பித்து 6 அல்லது 7 மாதங்களுக்குள் நடக்கிறது. அப்போது இந்திரா காந்தியும் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தார், அவரது பேர் என்எஸ்வி சித்தன். அது வந்து 4 முனை போட்டி, நிறைய பேர் அதை மறைக்கிறார்கள். அதிமுக எம்ஜிஆரின் அதிமுக, பழைய காங்கிரஸ் காமராஜ் தலைமையிலான பழைய காங்கிரஸ், திமுக, இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் சித்தன், 4 பேரும் நின்றார்கள். 4 முனை போட்டி. ஆக இந்திரா காந்தியோடு அவருக்கு ஒரு மறைமுக உடன்பாடு இருந்திருந்தால், எமர்ஜென்சிக்கு முந்தைய காலகட்டம், எமர்ஜென்சி 76 தான் வருது, அதுக்கு முந்தைய காலகட்டம் இயல்பாக வந்து எம்ஜிஆருக்கு அது வலிமையாக இருந்திருக்கும். ஏனென்றால் அது மத்திய ஆட்சி, இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர். அப்போ இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சுலாம் அந்த தேர்தலில் அவர் சந்திச்சிருக்கணும். அப்படி சந்திக்கலையே, அதை விட்டுருவோம், திண்டுக்கலை விட்டுருவோம். அதற்கு அடுத்தாப்பில் வரிசையாக தேர்தல்கள் வருது. எந்த தேர்தலையும் அவர் இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கலை. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது, எமர்ஜென்சிக்கு பின்பு மக்களவை தேர்தல் வரும்போது இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்தார். இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றிகளை குவித்தார். கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலே 38 தொகுதி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் அது வந்து ஒரு அரசியல் உத்தி. அந்த அரசியல் உத்தியை மீண்டும் கலைஞரும் கடைப்பிடிக்கிறார். 80 வந்து 78 இந்திரா காந்தி கொலை முயற்சி, மதுரையில் கொலை முயற்சி வழக்கில் வந்து கலைஞர் இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறார், அவர் எதிரிகள். இந்திரா காந்தியை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு, கூடவே திமுக நண்பர்களும் நிறைய பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இந்திரா காந்தி மீண்டும் பிரதமராகி வந்துடக்கூடாது. ஏன்னா ஜனதா கட்சியோட பழைய பெரிய பெரிய குழப்பங்கள், மொராஜ் தேசாய் குழப்பம், ராஜநாராயண் குழப்பம், இதில் மக்கள் வெறுப்பாக இருக்காங்க. தேர்தல் வந்துருச்சு, இந்திரா காந்தி தான் திருப்பி பிரதமர் ஆகிட்டாங்கன்னா தொல்லையே நினைக்கிற இன்றைய ஒடிசா, அன்றைய ஒரிசாவின் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையணும்னு முயற்சி எடுத்தார். பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில் வந்து கூட்டம், நாங்களாம் அங்கே நிற்கிறோம். திமுக ஒன்றா இணையறதுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணி, ஆமாம் இணைய போகிறோம், நாங்கள் ஆமாம் இணைய போகிறோம், திமுக கொடி, எம்ஜிஆரே தான் முதலமைச்சர், எம்ஜிஆரே வந்து திமுகவின் தலைவர், கலைஞர் வந்து பொதுச் செயலாளர், இப்படியெல்லாம் உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. நாங்களும் இணைஞ்சிருவாங்கன்னு தான் நினச்சோம். ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து உள்ளரங்கத்தில் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி, அதற்கு பிறகு வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையின் முடிவுகளையும் சொல்லிட்டாங்க. அப்போ இயல்பாக நம்ம அப்படி தானே நினைப்போம். இந்திரா காந்தி கேட்டார், பிஜு பட்நாயக் தான் அது காரணம், அவர் இருக்கிறார் அந்த புகைப்படங்களில். அப்போ இவ்வளவு பெரிய அரசியல் திருப்பம் ஏற்பட போகுதுன்னு நாங்கள் நினைச்சோம், ஆனால் ஏற்படலை. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்படாமல் போனதுக்கு என்ன காரணம், அவர் ஏற்படுறதுனா நீங்கள் அரசியலே வரலாறே மாறி இருக்குமே. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதாவது 77 முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆர். ஸோ இயல்பாக பல அமைச்சர்கள் உருவாகிட்டாங்க, ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்சியோட தலைவராகவும் கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், இப்படி பல பதவிகளை வகிச்சிருப்பாங்க. அப்போ இயல்பாக வந்து திமுகவோட இணைந்தால் தங்கள் நிலைமை என்ன, கட்டமைப்பு வந்து உடஞ்சி போயிடும், ரெண்டு பேரும் இணைய முடியாதுங்கிறது. இணைய விட மாட்டாங்க. தலைவர்களே கைகுலுக்கி கொண்டாலும் தொண்டர்கள் சேர்ந்து கூட்டணியை தோக்கடிச்சிருவாங்க, அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நடுவில் இருக்கிற தலைவர்கள் சேர்ந்து கூட்டணியை தோக்கடிச்சிருவாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பிரச்சனை, எங்களை வந்து இது கூட்டணியில் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு அழகிரியும் சட்டமன்ற கட்சி தலைவர் ராமசாமி அவர்களும் சேர்ந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அது காரணம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமையாக இருக்காது, ரெண்டாம் கட்ட தலைவர்கள். ஒரு மாவட்டம் இருக்கும், அந்த மாவட்டத்தில் போய் 10% நம்ம ஒதுக்கியிருப்போம். ஆனால் அந்த மாவட்டத்தில் வந்து அவங்க ஆட்களை நிறுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ ஒன்றிய கவுன்சிலர் லெவலில் அவங்க நிறுத்தித்தானே ஆகணும். இயல்பாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி ஒதுக்காமல் போயிடுவாங்க. அதிமுகவிலும் இது இருக்கும். இது எல்லா கட்சியிலையும் இயல்பாக ஏற்படுகிற ஒரு பிரச்சனை தான். அது அதுக்கு பிறகு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு சுட்ட செங்கல் மாதிரி. நானும் அரசியலை எவ்வளோ பார்த்துருக்குறேன், சேராது. சேர்ந்தாலும் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. தமாகாவே போய் சேர்ந்துச்சுக்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சிச்சு. மூப்படா தலைமை அந்த கால இடம் நல்லா ஞாபகம் இருக்கு. பிரதமர் நரசிம்மராவ் ஒரு கட்டோட்டுக்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு அடின்னு அடித்து தான் அந்த கூட்டணி வந்துச்சு. திமுகவோட கூட்டு சேர்ந்தாங்க, பெரிய வெற்றி. 40 பாராளுமன்ற தொகுதிக்கு 20 வெற்றி, சட்டமன்றத்துலேயும் பிரம்மாண்ட வெற்றி. 98 வந்து கூட்டணியில் விரிசல் வந்துருச்சு. 99 வந்து தமாகா தனியாக நிற்கிது, மூப்படார் தலைமையில் தனி அணி, டாக்டர் கிருஷ்ணசாமி, திருமா எல்லாரும் சேர்ந்து தனி அணி நிற்கிறாங்க. 2001 வந்து அதிமுக அணிக்கு வந்துட்டாங்க. எந்த அதிமுகவை எதிர்த்து வந்து தமாகா பிறந்ததோ அந்த அதிமுக வந்துட்டாங்க. அதோட பெரிய வேடிக்கை என்னென்னா, எந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்களோ அந்த காங்கிரஸும் தமாகாவும் அதிமுக கூட்டணியில். அப்போ ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணிக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, காங்கிரஸும் தமாகாவும் சேர்ந்துருச்சு.
இப்போ என்னாச்சு, தமாக தனியாக வந்து பிரிஞ்சு நிற்குது. இது எப்படி பிரச்சனைனா, பொதுவாக அரசியலில் வந்து சில மன வெறுப்புகள் ஏற்பட்ட பிறகு அதை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது சம்பத்து உதாரணமும் நான் சொன்ன உதாரணம் அதுதான். ஒரு 40 வருஷம் 45 வருஷம் அரசியல் பாரம்பரியத்தை நம்ம அருகில் இருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது புரிஞ்சிடும், தெரியும். ஏ, இப்போ மிக குறிப்பாக வந்து எம்ஜிஆருடைய சாதனைகளில் பல விஷயங்களை அடுக்கடுக்கிட்டே போவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஎன்பிஎஸ்சிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உருவாக்குனவர் வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடை எலாபரேட்டாக சொல்ல முடியும். அதாவது எங்கள் காலகட்டம் அது 1980 நவம்பர் மாதம் நீங்கள் சொல்கிற இந்த நிகழ்ச்சி நடந்தது. 80க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்களில் எங்கள் கிராமங்கள்லேயும் பரம்பரை மணியக்காரர்கள் பரம்பரை காரணங்கள் தான். இப்போ எங்கள் குடும்பத்துலேயுமே பரம்பரை மணியக்காரர்கள் இருந்திருக்காங்க. அதாவது தாத்தா, தாத்தாவோட அப்பா, அப்பா, மகன், பேரன் எல்லாரும் வந்து மணியக்காரர்களாக இருப்பாங்க, கர்ணமாக இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, கிராம பேரேடுகள், இந்த நிலம் யாருக்கு சொந்தம், அந்த வரப்பு வாய்க்கா யாருக்கு சொந்தம்னு சொல்கிற பேரேடுப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக ஒரே குடும்பத்து கையில் அது இருக்கும். அப்போ அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவங்களோட பவர் வந்து ஜாஸ்தி. பஞ்சாயத்து தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவரை விட அந்த மணியக்காரர் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து சாதி அடிப்படையில் தான் இருந்துச்சாங்களே. அது வந்து ஒரு குடும்பத்தில் போய் சிக்கிறது. சில நேரங்களில் வந்து ஜாதி அடிப்படையில் எண்ணிக்கை குறைவானவர்கள்ட்டையும் அது இருந்திருக்கு. எங்கள் ஊர்லேயே அது இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த பழைய சிஸ்டத்தை அவன் வரவேற்றான். காரணம் என்னென்னா, அவனுக்கு நிலவரியை வசூல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எளிதாக இருந்துச்சு. செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது நிலங்கள்லாம் யார் யாருக்கு சொந்தங்கிற செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இதுக்கு, இதை பராமரிக்கிறதும் எளிதாக இருந்துச்சு. அப்போ ஒரு கிராமத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் கண்டினியூ ஆகிறது நல்லதுன்னு அவன் நினச்சான். நிறைய நிர்வாக சீர்திருத்தங்களை வெள்ளக்காரன் கொண்டு வந்தாலும் இதை வந்து அவன் ஒன்று கையவே வைக்கலை. வட இந்தியாவிலும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. அப்போது பட்வாரின்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு பேர். இப்போ இவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் ஏன் நினச்சார்னா, பரம்பரை பரம்பரையாக வந்து ஒரே குடும்பத்துக்கு கீழே வந்து ஒரு ஆதிக்கம் இருக்கிறதுங்கிறது அது ஒரு ஜனநாயக மரபு இல்லை. அது போக அவருக்கும் அது அரசியல் ரீதியாகவும் அது ஒத்து வரல. என்ன காரணம்னா ஒன்று, அவங்க காங்கிரஸ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, திமுக ஆட்சி 67 வந்துருச்சு. ஸோ 80 வரைக்கும் திமுக மைண்ட் செட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. அப்போ இவங்க தொடர்றது வந்து அவருக்கு அரசியல் அனுகூலமும் கிடையாது. அதே நேரத்தில் பரம்பரை பதவியை ஒழிக்கிறது மூலமாக மக்கள்கிட்டையும் ஒரு அபிமானம் பெறலாம். அரசியல்வாதிகள் எப்போ எது செஞ்சாலுமே அந்த ரெண்டு கணக்கையும் வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன முயற்சி பண்ண போகுது அப்படின்னா, பள்ளிகளில் மதிய சத்துணவு கொடுக்குற மாதிரி காலையில் வந்து உணவு கொடுக்கலாம் ஐடியாலாம் இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. வருதா இல்லையான்னு தெரில. ஒருவேளை பொங்கல் பரிசாக கூட அவங்க கொடுக்கலாம். எதுக்குன்னா, அது இயல்பாக எல்லாரும் செய்கிறது தான். இப்போ இலவச கறவை மாடு ஆடு கொடுக்குற திட்டங்கிறது உண்மையாகவே உதவியாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஓட்டுங்கிற அந்த இது இருக்குல்ல, அதையும் இருக்குல்ல. அது இல்லாமல் அரசியல்வாதி எப்படி செயல்பட முடியும்? ஆக எம்ஜிஆர் வந்து ஒரே கல்ல இது ரெண்டு மாங்கா. நம்ம வந்து பரம்பரை பதவியை ஒழிச்ச மாதிரி ஆச்சு. அதே நேரத்தில் வந்து விஏஓங்கிற அந்த புது சிஸ்டத்தை கொண்டு வந்துடுறோம். ஒரு கிராமத்தோட நிர்வாகங்கிறது அரசோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே போயிடுது இப்படிங்கிறது அவரோட அந்த ஸ்கீம். முக்கிய காரணம் யாருன்னா, அப்போ எஸ்டிஎஸ் இருந்தார், எஸ்டி சோமசுந்தரம். அவர் வந்து ஒரத்தநாடு பக்கம் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர், அதிமுகவோட ஒரு சீனியர் லீடரில் ஒருத்தர். அவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர். அவர் வந்து இந்த இதை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணார். ரொம்ப ப்ரொமோட் பண்ணி எம்ஜிஆரை கன்வின்ஸ் பண்ணி அவர் இந்த ஸ்கீமுக்கு ஓகே வாங்கி அது கடைசி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அது மேட்ரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணம். பல மாநிலங்கள் அதை பின்பற்றுச்சு. சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லை, எத்தனையோ நம்மளோட அரசாணைகளை வந்து கோர்ட்டுகள் நிராகரிக்கலை. அப்படி நிராகரிக்கலை. இன்றைய தேதி வரைக்கும் 80 நவம்பர் இன்றைக்கி வந்து 2020 இருக்கிறோம். 40 வருஷமாக ஒரு சிஸ்டத்தை வந்து வெற்றிகரமாக, எத்தனையோ சிஸ்டங்கள் நமக்கு மாறி இருக்கு, ஆனால் 40 வருஷமாக ஒரு கிராம நிர்வாக முறைங்கிற அந்த சிஸ்டத்துக்கு வித்துக்காட்டியது வந்து எம்ஜிஆர். இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து இன்னைக்கு கூட ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆரோட நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா, அப்போ எம்ஜிஆரோடைய நீட்சியை இன்னுமே வந்து திரைநிகர்கள் தங்களுடைய வாக்குக்காகவோ தங்களுடைய அரசுக்காகவோ பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நடிகர்கள் எப்படி தங்கள் ரசிகர்களை சந்திக்கிறாங்கிறத நீங்கள் வெளிப்படையாக பார்க்குறீங்க. உள்ளே போகணுன்னா நம்ம பணம் கட்டணும், டிக்கெட் வாங்கணும், இதெல்லாம் போயிட்டு தான் ஒரு நடிகரையே பார்க்க முடியுது. அப்படின்னா, அந்த காலத்தில் தன் ரசிகர்களை எப்படி ஒரு அரசியலுக்குள்ளேயும் பயணிப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் எம்ஜிஆர்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் மன்றங்களுக்கும் இன்றைய திரை நட்சத்திரங்களின் மன்றங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. வேறுபாடு இருக்குது. என்ன மாதிரி வேறுபாடு? என்னன்னா, எம்ஜிஆர் மன்றங்கிறது திமுக துணை அமைப்பாக இருந்துச்சு. பின்னாடி வந்து மூக்க முத்தவர்கள் வரும்போது
கலைஞர் அவர்கள் திமுக துணை அமைப்பாக இனி எம்ஜிஆர் மன்றம் செயல்படாதுன்னு அறிக்கை வெளியிட்டார். அதுதான் முதல் வெறுப்புக்கு காரணம். முதல் பிணக்கு வந்து 70-71 காலகட்டம், அப்போ தான் அந்த முதல் பிணக்கு வந்துச்சு. அது வரைக்குமே வந்து திமுக துணை அமைப்பு. இப்போ எங்கள் கிராமத்தில் இருந்த எம்ஜிஆர் மன்றத்தில் நாங்கள் அந்த மன்றமே எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கோம்னா, எம்ஜிஆர் படம் என்னவோ அந்த படத்தோட பேரை வச்சு தான் மன்றம் வந்திருக்கோம். எங்கள் மன்றத்தோட பேர் வந்து குடும்பத்தலைவன் எம்ஜிஆர் மன்றம், குடும்பத்தலைவன் 62-63 காலகட்டம். ஆமாம். ஸோ அந்த சீனியாரிட்டி ஆஃப் மன்றம் வந்து இந்த ஓ பேர் என்ன குடும்பத்தலைவன் இதே கனியா அந்த படம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு திரைப்படம் வந்து ஒவ்வொரு திரைப்படத்தின் பேர்லையும் மன்றங்கள் இருக்கும். நீங்கள் வந்து நேரடியாக எம்ஜிஆர் தலைமை மன்றத்தோட அங்கீகாரம் பெற்ற மன்றம் எல்லாமே திரைப்பட பேரில் தான் இருக்கும். மன்றம் அங்கீகாரம் பெறாமலே நிறைய மன்றம் வச்சுருப்பாங்க, அதை பற்றி சரியாக தெரியாது, கணக்கு கிடையாது. ஆனால் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் திமுகவின் துணை அமைப்புகள். அதனால் திமுக சார்பு பத்திரிகைகள் ஒரு 60-70 பத்திரிகை வந்திருக்கும். திராவிட இயக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்பது பத்திரிகை படிக்கும் பழக்கம். நாங்களே வந்து சமநீதி, திராவிட நாடு, அப்புறம் அண்ணாவோட ஹோம்லேண்டு இங்கிலீஷ் பத்திரிகை, கிராமத்தில் ஒரே ஒரு காப்பி தான் வரும், அதை படிச்சுட்டு இருப்போம். அப்புறம் வந்து கிரேக்க இலக்கியங்களை பற்றி படிக்கிறது, இப்படி சாக்ரடிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது திராவிட இயக்கத்தோட இது. ஆமாம், பிளாட்டோவின் அரசியல் இதெல்லாமே வந்து அதில் தொடராக வரும். அதில் தொடர்ந்து அது அது தனி கருத்துக்கள், அரசியல் கருத்துக்களை வந்து அண்ணா எழுதுறது. இது போக உலக கருத்துக்கள் இருந்து சொல்கிறது. இப்போ வந்து பல்வேறு விஷயங்கள், உதாரணமாக எதையும் தாங்கும் எதையும் வேண்டும். இது எதையும் தாங்க எதையும் வேண்டும் வந்து லார்டு பைரன் சொன்னது. அவர் வந்து நாடு கடத்துகிறாங்க, நாடு கடத்தும் போது வந்து அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்குகிற ஒரு மனத்தை எனக்கு கொடுத்துருக்கான், எதையும் தாங்கும் எதையும் வேண்டும். இதை வந்து அண்ணா வந்து அப்படியே மொழிபெயர்த்து, ஏன்னா அவர் வந்து அப்போவுமே எம்ஏ, அப்போ இயல்பாக வந்து அவர் ஆங்கிலம் ரொம்ப சரளமாக பேசக்கூடிய ஆள். இதை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே கொண்டு வர்றாரு. இன்னைய தேதி வரைக்கும் அந்த சொற்றொடரை நம்ம பயன்படுத்துகிறோம், எதையும் தாங்க எதையும் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது வந்து பயன்படுத்தினது வந்து லார்ட் பைரன். அப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ் மொழியோ இல்லைன்னா நம்மளோட தமிழ் பற்றிய நம்மளோட அவாவோ எப்போ வளரும் அப்படின்னா, உலக இலக்கியங்களோட நம்ம ஒத்திட்டு பார்க்கும்போது தான் வளரும். அப்போது அதையும் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து கொடுத்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி இல்லை, அண்ணாவோ நாவலரோ எல்லாருமே அப்படி கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் திமுக என்பது படித்தவர்களின் கட்சி, இளைஞர்களின் கட்சிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒரு 70 வருடத்துக்கு முந்தி இருந்துச்சு. இப்போ 70 வயசாயிடுச்சு, அப்போ 70 வருஷம் ஆன பிறகு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லை. அதான் இதில் ஒரு பெரிய வேடிக்கையாக நான் பார்க்குறேன். இளைஞர்களின் கட்சியாக இன்றைக்கு வந்து எந்த கட்சி திகழுது? எந்த கட்சியுமே திகழலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம உணர்ந்துட்டோமா? அவங்களுக்கு அந்த அரசியல் கட்சிகள் அந்த தலைமையை கொடுக்குதா? எம்ஜிஆர் கொடுத்தார்ல. எம்ஜிஆர் வந்து அன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு எது தேவை என்று உணர்ந்து தன் படங்கள் வாயிலாக கொடுத்தார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இளைஞர்களின் தேவையா தேவையில்லையா? சும்மா தேவைதான். அதை எம்ஜிஆர் கொடுத்தாரா கொடுக்கலையா? உடற்பயிற்சி செய்யணும், அப்புறம் வந்து உடலை கெடுக்கக்கூடிய பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. இது வந்து ஒரு திரைப்பட வாயிலாக கொடுக்குற ஒரு நல்ல விஷயம் இல்லை? எங்கள் காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களும் அதை பின்பற்றினாங்க. உடலை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், அம்மாவை வந்து ரொம்ப தெய்வமாக வணங்கணும், இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதாவது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு இல்லை, எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, ஒரு படங்கிறது நிழல் தான். நிழல்லேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும். அப்படி பாடம் கற்றுக்கொள்ளாமல் வெறுமனே பொழுதுபோக்காக மட்டுமே அந்த நிழலை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது சாதாரண பொழுதுபோக்கு. உதயநிதியோட படங்கள் வந்து பொழுதுபோக்கு படங்களா இல்லைன்னா வந்து சும்மா பொழுதுபோக்கு படங்கள் தான் அப்படிங்கும் போது எந்த கருத்துமே எடுத்துக்க மாட்டோம்ல. இப்போ நீங்கள் எந்த எம்ஜிஆர் பாடல், பழைய பாடல் வேணாலும் எடுத்து பாருங்கள், 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள பாடலாம் எடுத்து பாருங்கள், அந்த பாடலில் உள்ள கருத்து இன்றைக்கும் அது வந்து பொறுத்து நாட்டுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் நாட்டுக்கு, தனி மனிதனுக்கு, குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம், அது டைட்டில். ஆனால் அந்த படத்துக்கு என்ன முதல்ல வைக்கப்பட்ட டைட்டில்னா, அது கெட்டவன் வீழ்வான அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில், ஒரு எதிர்மறை டைட்டில். ஓகே, அது வேண்டாம் அப்படின்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணுறாரு. எதிர்மறை டைட்டில் வேண்டாம், பாசிட்டிவ் அப்ரோச். இப்போ இன்றைக்கி வந்து நவீன நிர்வாக இயலில் பாசிட்டிவ் அப்ரோச் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நிர்வாக இயலோ எம்பிஏவோ எதுவுமே படிக்காத அவர் வந்து மக்களை படிச்சிருக்கிறாரு. ஆரம்ப பள்ளிக்கூடத்தை கூட தாண்டி இருக்க மாட்டார். ஆனால் அவர் எப்படி அதெல்லாம் சொன்னார்? அடிப்படையில் உங்கள் மனதில் என்ன எண்ணம் இருக்கணும்னா, நம்ம நல்ல கருத்துக்களை தான் விதைக்கணும், நல்ல கருத்துக்களை விட்டுட்டு போகணும், நம்மளை நம்பி இருக்கிற இளைய தலைமுறையை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். காமராஜருக்காக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 69 இடைத்தேர்தலுக்கு நாகர்கோவில் போய் தங்கியிருந்தோம். 10 நாள் நேசமணி பங்களான்னு அவர் இறந்ததுனால தான் இடைத்தேர்தல் வருது. காமராஜர் அவர் 67 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தார், அதனால் 69 போட்டி போடுறாரு.
நாங்கள் எல்லாருமே அங்கே தங்கியிருக்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போது தர்மராஜ்னு அவர் மாணவர் காங்கிரஸ் தலைவர், எங்கள் ஊருக்காரரு, அவரோட தலைமைக்கு கீழே நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போய் அங்கே படுத்துருக்கோம். டெய்லி வந்து அவருக்கு போடுற துண்டெல்லாம் கணக்கு பார்த்து அவர் மூட்டையாக கட்டி வைக்கணும். என்னென்னா, இங்கே பாலவிகார்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது சென்னையில், ஒரு அது ஏழை குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், அவங்க படிக்கிற மென்டலாக கொஞ்சம் சரியில்லாத குழந்தைகள் படிக்கிறது, அதுக்கு அவர் டொனேட் பண்ணி வர்றது, அவருக்கு விழுகிற எல்லா சால்வியும். ஒரு நாள் நைட் லேட் ஆகிடுச்சு, 2 மணி, சால்வையெல்லாம் நானும் தர்மராஜ் தான் அந்த பொறுப்பு, சால்வையெல்லாம் அவசர அவசரமாக கட்டி டக்குன்னு ரூமுக்குள்ளே போயிட்டோம். கதவெல்லாம் தட்டாமல் அவர் இருக்க ரூமுக்குள்ளே போயிட்டோம். அவர் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். எங்களை பார்த்தோம்னா ஒரு கடுமையான கோபம், கண்ணா பின்னான்னு திட்டி வெளியில் அனுப்பிட்டார். தர்மராஜ் பணக்கார விட்டு பிள்ளை, அவருக்கு என்னையா இப்படியெல்லாம் திட்டாரு, சரி இன்றைக்கி எப்பவுமே ஊருக்கு போயிடும் வா வான்றாரு, இல்லை இருந்து நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லி மறுநாள் காலையில் ஒரு கூப்பிட்டு விடுறாரு. காமராஜ் வந்து கூப்பிட்டு விடுறாரு எங்களை. நான் ஏன் தெரியுமா அவனை திட்டினேன், நான் தான் இந்த பழக்கத்தை பழகிட்டேன், என்னால் விட முடியல, என்னை பார்த்து தலைவரே வந்து சிகரெட் குடிக்காரு, நீயும் குடிப்பே இல்லை, அதனால தான் நான் வேணாண்ணே, நீ பார்த்துக்கலாம் வரணும் அப்படின்னாரு. ஒரு ஆழமான அட்வைஸாக எனக்கு பட்டுச்சு. அதைத்தான் எம்ஜிஆர் செஞ்சார். கதாநாயகர் விழுந்து புகைப்பிடித்தாலோ இல்லை மது அருந்தினாலோ அதை பார்க்குற இளைய தலைமுறை இதுதான் வாழ்க்கை போல இருக்குன்னு நினைக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் நம்மளோட நிழல் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் காட்டணும். அதான பாசிட்டிவ் அப்ரோச்சு. அதை கரெக்டாக செஞ்சார்ல, அதை கரெக்டாக காமராஜர் செய்கிறார்ல, நம்ம இன்றைய தலைவர்கள் அந்த மெசேஜை விடுறாங்களா? விடணுங்கிறது என்னோட ஆசை. அதுதான் அவங்களோட வேண்டுகோளாக இருக்கிறீங்க? ஆ, கண்டிப்பாக. நிச்சயமா. இப்போ இறுதியாக ஒரு கேள்விங்கய்யா, சரி, எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு, அல்லது இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தவர்களுக்கு உதவுதல் தாங்க, அது வந்து அவர் விட்டுட்டு போன ஒரு பெரிய மெசேஜ். நம்ம சக்திக்கு உட்பட்டு அடுத்தவர்களுக்கு உதவணும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பாட்டி, இதெல்லாம் சம்பவங்கள் சொல்லுங்க நிறைய. ஒரு பாட்டி வந்து பழம் வந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ ரயில்வே கேட்டில் வந்து எம்ஜிஆர் வண்டி நின்றோம், பாட்டி பழத்தை எடுத்து நீட்டும், எம்ஜிஆர்லாம் இருக்கலாம் அது பாட்டிக்கு தெரியாது, 100 ரூபா எடுத்து எம்ஜிஆர் கொடுத்துருவார். கொடுத்தோன்னே அந்த பாட்டி, யார் எம்ஜிஆர் மகாராஜரானா, அப்போ தான் திரும்பியே பார்க்குது மேலே. என்னென்னா, பழம் வாங்கிட்டு 100 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர் ஆக, பெரிய தலைவராலாம் ஆகலை, சினிமா நடிகர் தான், அவர் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அந்த பாட்டிக்கு போய் சேர்ந்துருக்குது. 55-60 காலகட்ட நிகழ்ச்சி இது. வந்து இப்படி பல நிகழ்ச்சிகள், எம்ஜிஆர் வந்து ஒரு மாட்டுக்கார வேலை ஷூட்டிங், அப்போ மதுரையில் வைகை டேம்னு எங்கள் ஊர் பக்கம் இருக்குது, அங்கே வந்து ஷூட்டிங் நடக்குது, ஒரு பாட்டி அதுதான் எல்லோரும் கூப்பிட்டு ஒரு பேசிகிட்ருக்காரு. இன்றைய கதாநாயகர் மாதிரி கிடையாது, பவுன்சர்ஸ் எல்லாம் அவர் சுற்றிலாம் எப்பவுமே கிடையாது. அங்கே கிராமத்தில் சந்திக்கலாம், போய் சந்திக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கூப்பிட்டு பேசும்போது என்னம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 2 பிள்ளைப்பா, ஒருத்தன் வந்து படிச்சுட்டு பட்டாளத்தில் இருக்கான், இன்னொருத்தன் சினிமாவில் நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சினிமாவில் நடிக்கிறானா, எனக்கு தெரியாமல் யாரு, ஏ நீ தான்ப்பா அது அப்படிங்குது. அதாவது இப்படி பெற்ற மகனாகவே நினச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை. எம்ஜிஆருக்கு வருமான வரி தொல்லை வரும்போது விழுப்புரம் பக்கத்துலேருந்து ஒரு அம்மா பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாராம்ப்பா எம்ஜிஆர், நம்ம வீடு வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு போகும், அதை விற்று அந்த பணத்தை அவர் எடுத்துக்கிட்டோம், பத்திரத்தை அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பத்திரத்தை அனுப்பிட்டார். எம்ஜிஆர் வந்து அதை பார்த்துட்டு, அஜய்யோ இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஏம்மா நான் என் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டு பத்திரத்தை திருப்பி அனுப்பிட்டு, உங்களுக்கு ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, எம்ஜிஆர் மன்றங்களில் இருந்தவங்க எம்ஜிஆர் வந்து வருமான வரி கட்ட சிரமப்படுறாருன்னு சொல்லி 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. 72-73 காலகட்டம், ஒரே நாள் இரவில் அதிமுக கட்சி ஆரம்பிக்குது. ஒரே நாள் இரவு எங்கள் மன்றம், நான் அப்போ வேலைக்கு வந்துட்டேன், எங்கள் மன்றம் ஒரே நாள் இரவில் அதிமுக கிளைக்கழகம் ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா, அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார், இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைக்கழகங்கள், இவ்வளோதான், எல்லோரும் ஒரு தீர்மானம் போட்டு கிளைக்கழகம் ஆயாச்சு. ஆக ஒரு நாள் இரவில் வந்து பல ஆயிரக்கணக்கான கிளைகள் வந்து புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு உருவாகுது. இப்படி இன்றைக்கு வந்து நம்ம நடிகர்கள் கட்சியாக வந்துடுவாங்களா, எப்படி வர முடியும்? அதாவது இதுக்கு வந்து நீங்கள் பெரிய பேஸ்மெண்ட் போட்டிருக்கணும், பெரிய அடித்தளம் போட்டிருந்தா தான் வர முடியுமே தவிர, தனி மனித முகம் மட்டுமோ அல்லது தனி மனித கவர்ச்சி மட்டுமோ, எவ்வளோ தான் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சார் தான், அது மட்டுமே வந்து அரசியல் வெற்றியை தீர்மானிக்கவே தீர்மானிக்காது. நீங்கள் மக்களோட பழகணும், மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும், மக்கள் உங்களை நம்பணும், இவர் உதவி செஞ்சிருவார் அப்படின்னு அந்த பழவித்த பாட்டி மாதிரி நம்பணும், அப்போ தான் வந்து நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும். அதுதான் மக்கள் திலகம். மக்கள் திலகம் வேறு, நடிகர் திலகம் வேறு. மக்கள் திலகம் புரட்சி நடிகராக இருக்கிறாரு, குடியிருந்த கோயில் படத்தில் டைட்டில் போடுவான், ஒரு எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி நடிகர், இன்னொரு எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம், அந்த புரட்சி நடிகர் புரட்சி தலைவரானார்,
அப்படி புரட்சி தலைவர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு மிகப்பெரிய அளவில் மக்களோட நன்மதிப்பை சம்பாதிச்சிருக்கணும். அப்படி சம்பாதிப்பது தான் வந்து வெற்றியை தேடித்தரும். இன்றைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாளில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதும் நம்ம உணர்ந்துக்க வேண்டியதும் இது ஒன்று தான். கலைஞர் வந்து புரட்சி நடிகர்னு சொன்னார், இறுதியாக புரட்சி தலைவராக இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாளும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. பொங்கல் திருநாள் 2020 வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட அரங்கத்திற்கு வந்து அவரை பற்றிய பல விதமான விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தராஷாம் பார்வையில் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அழகிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.